வணக்க மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் சில விலங்குகளை பார்க்கறதுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விலங்கு தான் பிளாக் பேண்டர் கருஞ்சிறுத்தை அதை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக பார்க்கறதுக்கு உடம்பு முழுக்க மை தடவுன மாதிரி இருக்கும் இதோட கண்கள் மட்டும் மஞ்சள் கலரில் பயங்கரமா இருக்கும் இதுதான் கருஞ்சிறுத்தை இந்த கருஞ்சிறுத்தையோட உடம்பு பார்த்தீங்கன்னா மற்ற சிறுத்தைகள் மாதிரி அதாவது சதுரமா புள்ளிகள் இருக்கும் ஆனா ஒரு சில கருஞ்சிறுத்தைகள் ஃபுல்லாவ பிளைன் பிளாக்ல இருக்கும் என்ன கூட ஊருக்குள்ள பிரவுன் சிறுத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா ஆசிய காடுகளில் வாழ்கிற கருஞ்சிறுத்தையை வந்து லெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அமெரிக்காவில் வாழ்கிற கருஞ்சிறுத்தைகள் எல்லாத்தையும் ஜாகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மற்ற வேரியேஷனோட கொஞ்சம் வித்தியாசப்படும் எப்படி இருந்தாலும் கையை கொண்டு போனால் கடிச்சிடும் சாதாரணமாக கருஞ்சிறுத்தைகளை நம்ம பாத்திர முடியாது வெளிச்சம் போகாத அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இதுங்க இருக்கும் இதோட உடம்பு கலர் கருப்பாக இருக்கிறதுனால மற்ற விலங்குகளால் இதை பார்க்க முடியாது அதனால இது ஈஸியாக வேட்டையாடிடும் அதே மாதிரி மற்ற சிறுத்தைங்க மாதிரி தான் இதோட லுக்கு ஹைட்டு ஸ்பீடு எல்லாமே இருக்கும் ஜூன் கிளாட் டெமலத்தேர் அப்படின்ற ரிசர்ச்சர் தான் இந்த மாதிரி கருஞ்சிருத்த அப்படின்னு ஒரு இனம் இருக்குன்னு வெளி உலகத்துக்கு சொன்னது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டுல இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காரு இங்கே வந்தவர் கருஞ்சிருத்தையை பார்த்து மிரண்டு போய் அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விரிவான கட்டுரைகளும் எழுதியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதுனது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல ஒரு கருஞ்சிறுத்தையை பிடிச்சி அதுக்கு பெங்கால் லெப்பர்ட் அப்படின்னு பேர் வச்சு லண்டனுக்கு எடுத்துட்டு போனாங்க அங்க டவர் ஆஃப் லண்டன் அப்படின்ற பிளேஸ்ல எல்லார் பறவைக்கும் இதை வச்சு வெளியுள்ளதுக்கு காட்டினாரு பாவீங்களா நிம்மதியா இருக்க மாட்டீங்களா நம்ம நீலகிரி மாவட்டத்துல கருஞ்சிறுத்தைகள் இருக்கு ஆனா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பாத்துட முடியாது மற்ற விலங்குகள் மாதிரி ஊருக்குள்ள இதெல்லாம் வந்துடாது அதை தாண்டி இது மரத்து மேல தான் தூங்கும் அப்படி மீறி அந்த உயிரினத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளால் வெளில சொல்ல முடியாது கருஞ்சிறுத்தைகளோட உடம்புல இருக்கிற அந்த கருப்புக்கு காரணம் என்னென்னா அதோட உடம்புல மெலனின் சுரக்கும் அந்த நிறமிகள் சுரக்கும் போது அதிகப்படியான நிறமிகள் வந்ததுன்னா அது அந்த கருஞ்சிறுத்தையை ஃபுல்லாகவே பிளாக் ஆக்கிறதுக்கு இதுதான் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் கருஞ்சிறுத்தைகளை அதிகமாக பார்க்க முடியும் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அதிகளவில் இருந்தது அப்போ கூடவே போட்டோகிராஃபர்ஸ் வந்து பல மாதம் வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க இதை தாண்டி மகாராஷ்டிரா நேபால் அந்த பகுதிகளில் இருக்கிற இமயமலை பகுதிகளையும் திடீர்னு கருஞ்சிறுத்தைகள் காட்சியளித்து எல்லாரையும் மிரள வச்சுது கருஞ்சிறுத்தைகள் எண்ணிக்கைகளில் கம்மின்றதுனால பெரும்பாலும் சாதாரண சிறுத்தையோட தான் இதுங்க இனப்பெருக்கம் பண்ணும் அந்த இதில் வந்து குட்டி கருஞ்சிறுத்தை பிறந்தால் லக்கு இது பெரும்பாலும் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சென்சஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தைரியம் தான் புலிகள் மாதிரி கருஞ்சிறுத்தைகளும் தனியாக தான் சுற்றும் இந்த இனப்பெருக்க காலகட்டத்தில் மட்டும் ஜோடியாக கப்பலாக சுற்றுங்க குட்டி போட்டதுக்கு அப்புறம் பெண் கருஞ்சிறுத்தைகள் தான் குட்டிகளை பராமரிக்கும் ஆண் கருஞ்சிறுத்தைகள் ஜாலியாக ஊர் சுற்ற கிளம்பிடும் கருஞ்சிறுத்தைகளும் புலிகள் மாதிரி ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளே தான் வாழும் அதுக்குள்ளே யாராவது வந்துச்சுன்னா கடுமையாக சண்டை போட்டு யார் பெரியவா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கும் கருஞ்சிறுத்தைகளோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வர்றதுனால அமெரிக்காலேருந்து இங்கே இருக்கிற நீலகிரி உட்பட நிறைய பிரிவென்ஷனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நிறைய விலங்கு சரணாலயத்தை அமைச்சு அதில் பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க சேஃபாக வச்சுக்கணும் ஓகே மக்களை மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு